வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் யூனியன் யூனியன் ஆல் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ரெண்டு விதமான டேபிள் வச்சுருக்கேன், ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட். இதை இந்த ரெண்டு டேபிளை வச்சு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்கூல் லெவலில் பார்த்த கணங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம போய் பார்க்கலாம். இங்கே கூகுளில் சில இமேஜஸ்லாம் எடுத்திருக்கேன். செட் ஆப்ரேஷனில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஏக்கு ஒரு செட் அண்ட் பிக்கு ஒரு செட், அதாவது கணங்கள், அதாவது ஏங்கிறது ஒரு குரூப், பிங்கிறது ஒரு குரூப் அப்படிங்கிறத வச்சுக்கிறாங்க. இங்கே ஏ யூனியன் பி அப்படிங்கிறதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்று ரெண்டு மூணு நாலு, அதாவது மூணு நாலுங்கிறது காமனாக இருக்குது, ரெண்டு குரூப்பில் இருக்குது. அந்த ரெண்டு குரூப்பில் இருக்க காமனாக இருக்கிறது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்றா போட்டிருக்காங்க. அங்கே ரிமைனிங் இருக்கக்கூடிய 6, 8 போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு போகிறோம். ஸ்போர்ட்ஸுக்கு போகும்போது ஒரு 10 மெம்பர்ஸ் போகிறாங்க அப்படின்னா, அந்த 10 மெம்பர்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 6 மெம்பர்ஸ் கிரிக்கெட் விளாடலாம், ரிமைனிங் ஒரு ரிமைனிங் 6 மெம்பர்ஸ், அதாவது ரிமைனிங் 4 தான், 6 அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அதாவது அதில் ஃபஸ்ட்டு 6 வந்து கிரிக்கெட் விளாட்றாங்க, இன்னொரு 6 வந்து ஃபுட்பால் விளாட்றாங்கன்னு வச்சுக்குவோம். அந்த கிரிக்கெட் விளாட்றதுல இருக்கக்கூடிய ரெண்டு பேரை எடுத்து ஃபுட்பாலில் அசைன் பண்ணிக்கிறது. ஆனால் டோட்டல் கேண்டிடேட் 10 தான், ஆனால் பிரித்தது வந்து 6 அப்படி பிரிக்கிறோம். அப்போ ஒன்றா இணைக்கும் போது எப்படி வருதுன்னா, 10 மெம்பர் தான். ஸோ இதை தான் என்னென்னு சொல்கிறோம், யூனியன் அப்படின்னு சொல்கிறது. யூனியன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, டூப்ளிகேட்டே இல்லாமல் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான். ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாங்க, இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க லிஸ்ட்டெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதான் யூனியன். தனித்தனியாக என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது செப்பரேட் டேபிள்கான இது, செப்பரேட் குரூப்கான இது. ஸோ யூனியன் அப்படிங்கிறது ரெண்டு குரூப்பில் இருந்து அதாவது இணைக்கிறது. இதில் இன்டர்செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வந்து ஜாயின்ஸ் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். இப்போ யூனியன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இங்கே வந்து மொத்தமாகவே 6 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க அப்படிங்கிறதா மீனிங். அதாவது 1, 2, 3, 4, ரிமைனிங் இந்த 2, 6, 8 அப்படிங்கிறது. இந்த 6 மெம்பர்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே 4, இங்கே 4 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபுட்பால் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது, கிரிக்கெட் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது, சரி தானே? இந்த ஃபுட்பாலில் இருக்கக்கூடிய நேம்ங்கிற காலத்தையும், அதே மாதிரி கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேம்ங்கிற காலத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, யூனியன் அப்படிங்கிற குறி மூலமாக இணைக்க போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நல்லா பார்த்துக்குருவோம். கேசவ், இமான், விக்னேஷ், அன்பு, சிவா அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம இங்கே மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா, இங்கே இருக்கக்கூடிய அன்பு, சிவா அப்படிங்கிறவங்க, அன்பு சிவா அப்படிங்கிறவங்க இந்த டேபிளில் இருக்காங்க, மற்றவங்க யாருமே கிடையாது. அதாவது என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பேர் வந்து இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. அப்போ டோட்டலில் இருந்து பார்த்தோம்னா, ரெண்டு பேரை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இங்கே வந்து 5 ரோஸ், இங்கே வந்து 6 ரோஸ், அப்போ டோட்டலாக 11 ரோஸ். இப்போ காமனாக ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, 11ல் ரெண்டு பேரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து 9 ரோஸ். ஸோ இப்படி இதுதான், அதாவது ரெண்டையும் சேர்த்து நம்ம சொல்கிறது. இப்போ வந்து நம்ம செக் பண்ணலாம், செலக்ட் நேம் ஃப்ரம் ஃபுட்பால் அப்படிங்கிற டேபிள், ஓகேவா? இங்கே வந்து யூனியன் அப்படின்னு நான் சொல்கிறேன், செலக்ட் நேம் ஃப்ரம் ஃபுட்பால் யூனியன், செலக்ட் நேம் ஃப்ரம் கிரிக்கெட் அப்படிங்கிறது. ஸோ ஓகேவா? ஸோ இந்த டேபிள் கொடுக்குறேன், கிரிக்கெட் அப்படிங்கிறது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, யூனியன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரெண்டு காலம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் கொடுக்கணும், ஃபுல் டேபிளையும் கொடுக்கக்கூடாது. ஸோ இப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஆனால் இங்கே இதுக்கு முன்னாடி நம்மளாம் பார்த்தோம், 11 ரோஸ், 11 என்ட்ரிஸ் இருந்தது ரெண்டு டேபிளையும் ஆட் பண்ணதில். ஆனால் எனக்கு ரிசல்ட் வந்து 9 ரோஸ் தான் காமிச்சிருக்கு. இந்த 9, அதாவது இந்த 9 பேரை தான் பிரித்து ரெண்டு டேபிளாக போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து யூனியன். அப்போ யூனியன் ஆள்னா என்ன? யூனியன் ஆள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது. கிரிக்கெட் விளாட்றவங்களையும் ஃபுட்பால் விளாட்றவங்களையும் சேர்த்து சொன்னால் 11 பேர், அந்த 11 பேரையும் சேர்த்து சொல்கிறது தான் யூனியன் ஆள். அதாவது இருக்கிற டூப்ளிகேட்டையும் சேர்த்து சொல்கிறது. இங்கே நம்ம என்ன பண்ணலாம், யூனியன் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல என்ன பண்ணலாம், யூனியன் ஆள் அப்படிங்கிற இப்படி சொல்லிட்டிங்கன்னா போதும், மொத்தம் 11 ரோஸ் அப்படின்னு காமிக்கும். அதாவது ஃபஸ்ட்டு டேபிளையும் செகண்ட் டேபிளையும் வந்து நமக்கு என்ன ஆகும், சேர்த்து காமிக்கும், ஓகேங்களா? ஸோ மொத்தம் 11 அப்படின்னு காமிக்கும். இன்னொன்று யூனியன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெர்டிக்கலாக தான் காமிக்கும். இன்னும் அடுத்து நம்ம வீடியோவில் வந்து ஜாயின்ஸ் எப்படி அப்ளை ஆகுதுங்கிறத பார்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டலாக என்னச்சு காமிக்கும், ஜாயின்ஸ் கொஞ்சம் இன்னும் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறத பற்றிலாம் அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.